இன்னைக்கு சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் அறிக்கை ஒன்று வாசித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாங்க. குறிப்பாக நாகை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறையை பிரிக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா, இப்போ விதியின் 110 கீழ் அந்த நாகை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறையை பிரிப்பதற்கான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தாங்க. இதனால் அங்கே நாகையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மக்கள் வந்து பல்வேறு வகையில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வராங்க. அதனுடைய கொண்டாட்ட காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய கள செய்தியை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், மயிலாடுதுறை புதிய மாவட்டமா உதயமான நிலையில மக்கள் எப்படி அங்க கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க? ஐஸ்வர்யா, இன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மயிலாடுதுறை மக்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இது. என்ன காரணம் கேட்டோம்னா, 28 ஆண்டுகளாக இந்த மயிலாடுதுறை பகுதி மக்கள் மாவட்டமா வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில போராட்டங்களை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த இந்த அறிவிப்பை அடுத்து இந்த இப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுனீங்களா, இந்த நாகையிலிருந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டதை அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க? அவங்களுடைய உள்ள உணர்வுகள் எப்படி இருந்துச்சு விக்னேஷ்? இந்த உள்ள மக்களுடைய உணர்வுகள் பொறுத்த வரைக்கும், கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மக்கள் பல்வேறு வகையில போராட்டம் மேற்கொண்டு, இந்த எனக்கு மாவட்டம் வேணும், எங்களுக்கு மாவட்டம் வேணும்னு பல்வேறு வகையில போராட்டம் மேற்கொண்டாங்க. அதனுடைய வெற்றியா தான் இதை பாக்குறாங்க. மேலும் இந்த அறிவிப்பை அறிவித்த முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எம்எல்ஏவுக்கும் நன்றி தெரிவித்த வண்ணமும் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம்.